ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கேட்பதை நாம் விசுவாச விழிப்புணர்வாகவும் வாக்குத்தத்த உரிமை கொண்டாடல்களாகவும் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் நாம் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவதிலும் பல அபாயங்கள் உள்ளன. சாலோமன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மையான ஆசீர்வாதமாக முடியவில்லை. தேவன் தம்முடைய ஞானத்தின்படி அளந்துதான் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நமக்கு எவ்வளவு தேவனுடைய பார்வையில் சரியா இருக்குமோ அந்த அளவாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இல்லையேல் நாம் பெறும் அநேக நன்மைகள் கூட அதிக தீமைக்கு காரணமாகிவிட முடியும். பலருடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் அவர்களின் மறைவான பொருளாசையின் பிரதிபலிப்புகளாகவே உள்ளன. நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் என்பது பணத்தினாலும் பொருட்களினாலும் வசதிகளினாலும் நிரம்பி வழிவது அல்ல. அப்படி நிரம்பி வழியும் போது நம்முடைய இறைபக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி போக வாய்ப்புகள் உண்டு. தேவ அன்பு, தேவ பிரசன்னம், சமாதானம், தெய்வீக சந்தோஷம், இறை நம்பிக்கை ஆகிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் நிரம்பி வழிகின்ற நிலைகளை எட்ட வேண்டும். அநேகர் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் என்று வரும்போது பழைய ஏற்பாட்டு வாக்குறுதிகளை பார்க்கிறார்களே அன்றி புதிய ஏற்பாட்டின்படி ஆண்டவராகி இயேசு தந்த புதிய கட்டளைகளையும் கொள்கைகளையும் கவனிப்பதில்லை. இடம் கொள்ளாத ஆசீர்வாத நிலைகளை கேட்கும் போது பரமண்டல ஜபத்தில் இயேசு கற்பித்ததை கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று கேட்கத்தானே அவர் கற்றுத்தந்தார். அதுதானே அவர் நம்மிடம் விரும்பும் ஆவிக்குரிய அணுகுமுறை. நாம் எவ்வளவு பெற்றிட ஆசைப்படுகின்றோம் என்பதை விட நமக்கு எவ்வளவு அவசியம் என்று தேவன் தீர்மானிக்கின்றாரோ அதுதான் நாம் அடைய வேண்டிய சரியான அளவாக இருக்கும். தேவன் வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு அவர் விரும்பிய பிரகாரம் அனைத்து சுவைமிகு உணவுகளையும் கொடுத்திருக்க முடியும். ஆயினும் அவர் மன்னா என்ற ஒரு சாதாரண உணவைத்தான் கொடுத்தார். ஆயினும் அந்த சூழலில் அவர்களுக்கு போதுமானதும் சூழ்நிலைக்கு உகந்ததும் தேவையானதுமான உணவே அது. தேவனுடைய அளவுகள் நியாயமாக இருக்கும் என்ற எண்ணம் நமக்கு வந்துவிட்டால் அவர் தரும் சிறிய அளவு கூட நம்மை மிகுதியாக திருப்திப்படுத்தும். சிந்தனைக்கு, தன்னை உணர்ந்தவன் தேவனை அறிகிறான், தேவனை அறிந்தவன் அவர் வழிகளில் நடக்கிறான். தன்னை உணர்ந்தவன் தேவனை அறிகிறான், தேவனை அறிந்தவன் அவர் வழிகளில் நடக்கிறான்.